தமிழகத்தில் மட்டும் தேர்தல் பணிகளை ஒரு மாதம் மேற்கொண்டுவிட்டு சுற்றுலா ஓய்வு என்று திமுக தலைவர்கள் சீன் போட்டுக் கொண்டிருக்க ஓய்வே இல்லாமல் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்து வரும் அண்ணாமலை அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டத்தை வகுக்க தொடங்கியிருக்கிறார் இதுகுறித்து கட்சியினரிடம் அவர் கருத்துக்களை பகிர்ந்திருப்பதாகவும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதமரை சந்தித்து அறிக்கை அளிப்பார் எனவும் கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக என் மண் எண்மக்கள் யாத்திரை நடத்தியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்காகவும் அவர் அடுத்த பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்களை முன்னரே தேர்வு செய்து மக்கள் பணியில் களமிறக்கி அவர்களை மக்களுக்கு பரிச்சயமானவர்களாக ஆக்குவதற்கு அவர் திட்டம் வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவட்ட வாரியாக பயணம் செய்து விவசாயிகள் உள்ளிட்ட பலதரப்பட்ட மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து மக்களோடு கலந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் என்ற குரலுக்கு இலக்கணமாக திகழும் இதுபோன்ற தலைவர்களை தமிழ்நாடு எதன் பொருட்டும் இழந்துவிடக்கூடாது என்பதுதான் நமது ஆழமான விருப்பமாக இருக்கிறது தற்போது தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் எல்லா விதமாகவும் எப்போதும் மக்கள் பணி குறித்த சிந்தனையில் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் போது ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு தனக்குத்தானே பெருமை பேசும் முதல்வர் தமிழக செய்திகளை கவனித்து வருகிறாரா என்பது நமது சந்தேகமாக இருக்கிறது அமைதி பூங்காவான தமிழகத்தில் கோவை குண்டுவெடிப்பையே கார் சிலிண்டர் வெடிப்பாக மாற்றுவதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தலைகீழாக முயற்சி செய்த நிலையில் தற்போது அடுத்த அதிர்ச்சியாக சத்தமே இல்லாமல் ஒரு பயங்கரவாத அமைப்பு சென்னையில் உருவாகி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது சென்னையில் பயங்கரவாத அமைப்பு ஒன்றுக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ராயப்பேட்டை பகுதியில் மூன்று பேர் செயல்பட்டு வருவதாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் விசாரணையில் இறங்கியுள்ளனர் அப்போது தகீர் என்ற பெயரிலான பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக ராயப்பேட்டையைச் சார்ந்த டாக்டர் ஹமீது உசேன் அவரது தந்தை அகமது அன்சூர் தம்பியான அப்துல் ரஹ்மான் ஆகியோர் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி இளைஞர்களை மூளைச்சலவை செய்யும் வகையில் ஒரு அமைப்பை சென்னையில் இவர்கள் நடத்தி வந்துள்ளனர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தங்களது யூ டியூப் சேனல் மூலமாக பயங்கரவாத இயக்கம் தொடர்பான கருத்துக்களை பதிவிட்டு பிரச்சாரம் செய்து ஆட்களை சேர்த்து வந்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது டாக்டர் ஹமீது உசேன் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் சில நாட்கள் பேராசிரியராக பணியாற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் கிலாபத் எனும் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டுவரும் வகையில் பயங்கரவாத இயக்கம் செயல்பட்டு வந்துள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் தெரிவித்த கருத்துக்கள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருப்பதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டிருக்கும் இந்த மூன்று நபர்களிடமும் தமிழகத்தில் இருக்கும் தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரும் என்ஐஏ அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கள் கட்சிக்குள்ளேயே இருந்த போதைப்பொருள் கடத்தல் தலைவனை பற்றியே எதுவும் தெரியாது என கூறிய திமுக இதை பற்றியெல்லாம் போவதில்லை ஆனால் பிரதமர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருப்பதைப் போல தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அனைவரும் முகமூடி விலக்கி வெளிக்கொண்டு வரப்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழலில் அண்ணாமலை மற்றும் மோடி எதிர்ப்பு ஒன்றுதான் அரசியல் என்ற பாதையை எதிர்க்கட்சிகள் எடுத்து தங்களது முட்டாள்தனத்தை நிரூபித்து வருகின்றனர் சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா இந்துத்துவாவையும் சனாதனத்தையும் போற்றியவர் அவர் மறைவிற்கு பிறகு அந்த கொள்கையிலிருந்து அதிமுக விலகிவிட்டது என்று கூறியிருந்தார் இது உண்மை என்பது நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அனைவருக்குமான தலைவராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது அவரை ஒற்றை மதவாத தலைவர் போல் சித்தரித்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் அண்ணாமலை செயல்படுகிறார் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற திராவிட கோட்பாட்டின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தவர் ஜெயலலிதா அனைத்து மத மக்களை பாதுகாத்து அவர்களது நம்பிக்கைகளை மதித்து போற்றுவதில் சமரசமின்றி உறுதியாக நின்றவர் ஜெயலலிதா எனவும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார் எல்லா மதங்களையும் மதிப்பவர் தான் பின்பற்றும் மதத்தின் மீது பற்று கொண்டவராக இருப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அதுதான் உண்மையான மதச்சார்பற்ற தலைவரின் பண்பு அவர் எதை பின்பற்றினாலும் மாற்று மதம் குறித்து இழிவாகவும் அவதூறாகவும் தானும் பேசாமல் தனது கட்சிக்காரர்களும் பேசாமல் பார்த்துக் கொள்வதே தலைமை பண்பு அது அல்லாமல் ஒரு இடத்தில் குல்லா போட்டு ஒரு இடத்தில் திருநீறு அழித்து ஒரு மதத்தின் கோவிலை மட்டும் இடித்து ஒரு பிரிவினரை இழிவுபடுத்தி சிறுபான்மையினர் ஓட்டுக்காக நாடகம் ஆடுவது இனி இங்கு செல்லுபடி ஆகாது என்பதை திராவிட கட்சிகள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரம் கிராமங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலை அமைக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு பேசியிருக்கிறார் திருச்சி வடக்கு மற்றும் மத்திய மாவட்ட திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நேற்று திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடந்த நிலையில் கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு பேசியபோது திருச்சி பஞ்சபூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயர் வைக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் மிக உயரமான கருணாநிதி சிலையை இங்கு நிறுவ வேண்டும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்தில் பதினான்கு இருக்கும் இரண்டாயிரம் கிராமங்களில் கருணாநிதியின் சிலை அமைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இவ்வளவுதான் திமுகவின் லட்சணமாக இருக்கிறது பாரதத்தின் அடிநாதமாக விளங்கும் சனாதனத்தின் சின்னமான ராமருக்கு சிலை எதற்கு கோவில் எதற்கு என்று கேட்கும் திராவிட கொத்தடிமை கூட்டம் இதற்கு பதில் கூறப்போவதில்லை தமிழகத்தின் போக்குவரத்து துறை கல்வித்துறை மற்றும் மருத்துவத்துறையில் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களையும் உடனடியான பணிகளையும் நிதி பற்றாக்குறை என்ற ஒற்றை காரணத்தை காட்டி தள்ளிப்போடும் அரசுக்கு கருணாநிதியின் சிலை வைப்பதற்கு மட்டும் நிதி எங்கிருந்து வருகிறது அது யார் அப்பன் வீட்டு பணம் என்பதே மக்கள் இனி கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது இந்த சூழலில் தமிழக காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே நடந்து வந்த பகிரங்க போர் நிறுத்தப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன மோதலுக்கு விதை போட்ட கான்ஸ்டபிளும் நடத்துனரும் கட்டிப்பிடி ஷோ ஒன்றை நடத்தி டீ குடித்து போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர் அரசு பேருந்துகளில் சீருடையில் ஏறும் காவல்துறையினர் அநேகமாக பயணச்சீட்டுகள் எடுப்பதில்லை நடத்துனர்களும் இதை கண்டுகொள்வதில்லை புதிதாக பணிக்கு சேர்ந்த புதிதில் சில காவலர்கள் ஆர்வக்கோளாறில் வாரண்டை காட்டி பயணச்சீட்டு பெறாமல் இருப்பதுண்டு ஆனால் கடந்த வாரம் நடந்த வாக்குவாதத்திற்கு பிறகு காவல்துறை கையில் வாரண்ட் இருந்தால் மட்டுமே பயணச்சீட்டு எடுக்காமல் போகலாம் என்று போக்குவரத்து துறை அறிவித்தது இது காவல்துறைக்கு வெப்பத்தை ஏற்படுத்தியது காவலர்களும் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் செய்யலாம் என்று முதல்வர் கூறியதை சுட்டிக்காட்டி வாதாடியது காவல்துறை தரப்பு அது எல்லாம் செயல்பாட்டுக்கே வராத விஷயம் என போக்குவரத்து ஊழியர்கள் ஆதாரத்தை வீச இந்த விவகாரம் சூடுபிடித்திருந்தது இந்த பிரச்சனையை அடுத்து அதிரடியாக களமிறங்கிய காவல்துறை சிறு சிறு பிரச்சனைகளை பூதாகரமாக மாற்றி போக்குவரத்து துறை ஊழியர்கள் மீது அபராதம் விதிக்க தொடங்கியது இரு அரசு துறைகளும் மோதிக்கொள்வதைக் கண்டு பல தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டியை கோட்டையில் அழைத்து உள்துறை செயலர் அமுதா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து மோதலுக்கு வித்திட்ட காவலரும் நடத்துனரும் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் இருவருமே எழுதி கொடுத்த வசனத்தை மனப்பாடம் செய்து ஒரு ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது நாம் இருவருமே பொதுத்துறையில் வேலை செய்கிறோம் நீங்கள் உங்கள் கருத்தை கூற நான் என் கருத்தை கூறினேன் நீங்கள் பிறகு பயணச்சீட்டு எடுத்துதான் பயணம் செய்தீர்கள் இது விவகாரமாக பரவி பிரச்சனை ஏற்பட்டதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என நடத்துனர் சகாயராஜ் கூற ஆறுமுக பாண்டி என்ற காவலரும் கண்கலக்கத்தோடு நானும் வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமேல் இதுபோல் இல்லாமல் நாம் நண்பர்களாக பணிபுரிவோம் என்று கூறி அவரை கட்டுப்பிடித்துக் கொண்டார் பிறகு இருவரும் தேநீர் அருந்தியபடி பேசும் காட்சியோடு சுபம் என்று காணொலி முடிக்கப்பட்டுள்ளது திமுக என்றாலே நாடக கம்பெனிதான் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நிலையில் இந்த சமாதான நாடகம் கட்டிப்பிடி வைத்தியமெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் மானிய கோரிக்கையில் கூறியது போல பேருந்துகளில் காவலருக்கு இலவச பயணம் உண்டா இல்லையா என அரசு விளக்க வேண்டும் அரசு பேருந்தில் சீட் பெல்ட் போடாதது தவறுதான் அதற்கு அபராதம் விதிப்பதும் சரிதான் ஆனால் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளில் சீட் பெல்டே இல்லையே அது யார் தவறு என பலரும் கேள்வி எழுப்புவதற்கும் முதல்வர் பதில் கூற வேண்டும் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனை நடக்கும் போதும் அமைதியாக இருந்த ஒரு கவுளி மீண்டும் சனாதனத்தை கையில் எடுத்து சத்தம் போட்டிருக்கிறது பிரதமர் மோடியை தோற்கடித்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று கருத முடியாது சனாதன சக்திகளால் மோடியை விட ஆயிரம் மடங்கு வலிமை வாய்ந்த நபர்களை உருவாக்க முடியும் என்று பி தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார் திருமாவளவனுக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம் பற்றியோ பட்டியலினவர்களின் முன்னேற்றம் பற்றியோ அக்கறை கிடையாது சனாதனம் மட்டுமே அவரது பிரச்சினை என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் தற்போது அவர் கூறியிருப்பது மறுக்க முடியாத உண்மை சனாதனம் எனும் அசைக்க முடியாத சக்தி மோடி அவர்களை போன்ற ஆற்றல் மிகு தலைவர்களை உலகத்திற்கு வழங்கிக் கொண்டேதான் இருக்கும் என்பதில் அசைக்க முடியாத நிதர்சனமான உண்மை இருக்கிறது ஆனால் அவசியமே இல்லாமல் தற்போது நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு விருது வழங்கி இருக்கும் திருமாவளவன் இதில் அரசியல் பின்னணி இருப்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் விருது வழங்கும் விழாவிலும் வசனம் பேசி அதே அரைத்த நடிப்பை மீண்டும் வெளிப்படுத்திய நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரதமர் மோடி எனும் மன்னருக்கு நமது பசி எப்படி புரியும் மக்கள் வேலைக்கு அந்த பக்கம்தான் நிற்கிறார்கள் மக்களது வியர்வை வலி அவருக்கு தெரியுமா அவர் தெய்வ மகன் அல்ல ஒரு டெஸ்டியூ பேபி என்று விமர்சித்திருக்கிறார் ஒரு சாதாரண டீ விற்பவராக இருந்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கும் ஒருவருக்கு மக்களின் வேதனை புரியாது என்று பிரகாஷ்ராஜ் கூறுவது நகைப்புக்குரியது குடும்ப அரசியல் மன்னர் பரம்பரை வகையராக்களை வைத்து சினிமா அரசியல் செய்யும் திமுக காங்கிரஸ் கூட்டத்தில் இருக்கும் பிரகாஷ்ராஜுக்கு மோடி அவர்களை கேலியாக விமர்சிப்பதை தவிர வேறு என்ன தெரியும் என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்திலும் பிரதமர் அவர்களை அவன் இவன் என்று ஒருமையில் பேசிய பிரகாஷ்ராஜ் கடந்த பத்து வருடங்களாக மட்டுமே தான் அரசியல் பேசி வருவதாக கூறியிருக்கிறார் அரசியல் என்பது ஒரு கட்சிக்கு மட்டும் எதிரானது அல்ல மோடி என்ற தனிமனிதனுக்கு மனிதனுக்கு எதிராகவும் பாரதத்தின் ஆணிவேரான சனாதனத்திற்கு எதிராகவும் செயல்படுவது அரசியல் அல்ல அதற்கு பெயர் எதிரி நாட்டு ஆதரவு மாற்றுமத மத ஆதரவு தேசப்பற்றியின்மை வன்மம் காழ்ப்புணர்ச்சி என்பதையெல்லாம் மக்கள் இனியாவது புரிந்து வேண்டும் தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்